हाय आई गई सामीज वेलकम टू जीएनके बर्सल கைசினி கம்பெனின்னு வீடியோ பார்க்கப்பறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாருமே கேட்குற டவுட்டு தான் ஸோ உங்களுக்கு மட்டும் எப்படி வந்து நார்மல் பஜ்ஜீஸ் போட்டு வந்து ஸ்பேங்கிள் பஜ்ஜீஸ் வந்து எடுக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம ஆல்ரெடி வந்து பேசியிருக்கோம் பட் வந்து இதுக்குன்னு தனி டாபிக் வந்து நான் பேசினதே கிடையாது ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குற டபுள் ஃபேக்டர் இந்த ஃபீமேல் இருக்குல்ல ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நான் டபுள் ஃபேக்டர் மேல் தான் போட்டிருந்தேன் ரெண்டுமே வந்து எல்லோ பேஸ் கலரில் தான் போட்டிருந்தேன் ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுச்சிக்கு கிடச்சா அதுவும் வந்து டபுள் ஃபேக்டராக தான் எனக்கு கிடச்சிச்சி இதெல்லாம் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதிர் வந்து சொல்லி Ne, Mario, und நம்ம ஃப்ரெண்டு இருக்கான்ல ஸோ அவன் தான் வந்து சொல்லியிருந்தான் நீ வந்து டபுள் ஃபேக்ட்ரு ரெண்டுமே டபுள் ஃபேக்டராக போட்டு டபுள் ஃபேட் சிக்க எடுக்கிறேன் போல் வந்து டபுள் ஃபேக்டரில் ஒன்று இல்லை வந்து நார்மலில் ஒன்று அந்த மாதிரி போடம்போ கண்டிப்பாக வந்து உனக்கு ஸ்பாங்கிள் சிக்கு கிடைக்கும்ல அப்படின்னா ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி வந்து இதை பற்றி பேசியிருக்கேன் பட் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து அதை நான் மறந்துட்டேன்னா இல்லை வந்து அதை பற்றியே நான் வந்து டாபிக் எடுக்கிறது இல்லையான்னு தெரில நானும் பார்த்தீங்கன்னா வந்து சரி திரும்ப சர்ச் பண்ணி பார்ப்போம் ஏன்னா வந்து நானும் டபுள் ஃபேக்டரை பற்றி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்பயின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொரோனா ஃபஸ்ட்டு வேவ் வந்துச்சு ஸோ அப்போ வந்து லீவ் கொடுத்தாங்களா அந்த ஏப்ரல் மாதம் இந்த மார்ச் மந்த்ரல் வீக் அப்போ தான் பற்றி ஒரு கிளியர் கட்டாகவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு டபுள் இல்லை நார்மல் ஒன்று போன கண்டிப்பாக வந்து ஸ்பேங்கல் சிக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போதான் வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு பட் கதிர் வந்து திரும்ப நான் படுத்துனா அதுக்கேற்ற மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா பண்ணி பார்த்தேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டும் சூப்பராக இருந்துச்சு ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஸோ கிளச்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்கு பட் ரெண்டு சிக்கில் ஒரு சிக்கு வந்து நார்மல் அந்த ரெட்டை பேஸில் கிடைச்சி இன்னொரு வந்து அதுவே இருந்துச்சு அடுத்த செகண்ட் கிளச் இப்போ நடந்த கிளச்சு பார்த்துருப்பீங்க நீங்களே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் எனக்கு கிடைச்ச மூணு சிக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்பாங்கில் தான் கிடைச்சது அது கலர் பேஸ்லாம் பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் கிடச்சிது அது எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரீசெண்டாக வர அப்டேட் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஃபார்மோட அப்டேட் இதெல்லாம் ஓகே ஓரளவுக்கு வந்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா வந்து நார்மலாக வந்து எதோ எந்த பேர்டு போட்டாலும் வந்து கிடைக்குங்கிற அது ஓகே இதுவே வந்து நார்மல் பேர்டு வந்து நாங்கள் எப்படி சூஸ் பண்ணலாம் எந்த கலரில் சூஸ் பண்ணலாம் இல்லை வந்து ஆப்லைன் பேர்டு சூஸ் பண்ணலாமா இல்லை வந்து நார்மல் கிரேவிங்கு இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணலாமான்னு கண்டிப்பாக கேட்பீங்க ஏன்னா வந்து சினிமானு இந்த மாதிரி வந்து நார்மல் பட்ஜெட்ஸ்லேயே இந்த மாதிரி வெரைட்டிலாம் இருக்குது இந்த மாதிரி வெரைட்டியில் வந்து மேலோ இல்லை ஃபீமேலோ வந்து எது சூஸ் பண்ணால் பெஸ்ட்டு இல்லை வந்து இது கூட போட்டு டபுள் ஃபேட்டில் போடும்போது ஸ்பேங்குள் வந்து என்ன கலரில் சிக்க கிடைக்கும் இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இந்த மாதிரி ப்ரீடிங் ஃபிக்ஸிங் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன்றே ஒன்று தேவை அது வந்து டபுள் ஃபேக்டரி ஸோ டபுள் ஃபேக்டரில் பார்த்தீங்கன்னா மேல் எடுத்துக்கலாம் இல்லை ஃபீமேல் எது வேணாலும் வச்சுக்கோங்க பட் வந்து எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணுங்க இருக்கிறதே ரெண்டு கலர் தான் எல்லோ அதுக்கப்புறம் வந்து ஒயிட்டு இதை விட்டால் கிரிமினோ இந்த மூணில் வந்து எது வேணால் எடுத்துக்கோ முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் எல்லோ இந்த ரெண்டு கலரில் எது வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்று வந்து நீங்கள் கரெக்டாக வந்து புரிஞ்சிருப்பீங்க இன்னொரு பேர்டு தான் வந்து என்ன சூஸ் பண்ணலாம் அதில் வந்து மேலும் எடுக்கலாம் ஃபீமேல் எடுக்கலாம் ஸோ இதில் எப்படி சொல்கிறோம்னா அதே மாதிரி தான் அதுலேயும் மேல் எடுக்கலாம் ஃபீமேல் எடுக்கலாம் நார்மல் பஜிஸில் பட் நார்மல் பஜிஸில் வந்து நீங்கள் எதை வந்து ப்ரீடிங் பண்ண போகிறீங்க எந்த வெரைட்டியோட சேர்த்து ப்ரீடிங் பண்ண போக அதுதான் வந்து இங்கே பாயிண்ட்டு ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு நார்மல் ஒரு பஜ்ஜிஸை எடுத்து ப்ரீடிங் பண்ணுங்கள் நார்மல் பஜ்ஜினா ஷாப்பில் தான் ஈஸியாக கிடைக்கும் க்ரீன் கலர் பஜ்ஜிலாம் வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும் அதே மாதிரி ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கோபால்ட்டு ஏன்னா நான் போட்டுருக்க பார்த்தீங்கன்னா கோபால்ட்டு ஸ்கை ப்ளூ இதெல்லாம் வந்து ஈஸியாகவே கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வெரைட்டியை வந்து நீங்கள் ப்ரீட் பண்ணுங்கள் நார்மல் பஜ்ஜிஸை ப்ரீட் பண்ணும் தான் உங்களுக்கு வந்து அந்த பேட்டர்ன் கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு ஸ்பேங்கல் பேட்டர் கிடைக்கும் இல்லை நான் வந்து நார்மல் பஜ்ஜிலாம் வந்து போடலை நார்மல் பட்ஜெலாம் வச்சு ப்ரீடிங் பண்ணாமல் வேறு ஏதோ ஒரு மியூட்டேஷன் வச்சு ப்ரீடிங் பண்ணலான்னு இருக்கேனா ஆஃப்லைன் சூஸ் பண்ணலாம் பட் ஆஃப்லைன் பஜ்ஜி சூஸ் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வரச்சிக்கோட கலர் பாருங்கள் ஸ்பேங்கிள் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஸ்பேங்கிளாக கிடைக்கும் இல்லை வந்து உங்களுக்கு நார்மல் பஜ்ஜி கூட கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைனும் வந்து தவிர்க்கிற மாதிரியே பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நார்மல் பஜ்ஜியை வச்சே நீங்கள் வந்து ப்ரீடிங் பண்ணுங்கள் இதுவும் இல்லை நான் வந்து பைடு தான் ப்ரீடிங் பண்ண போகிறேன் பைடு ப்ளஸ் வந்து டபுள் ஃபேக்டர் போனப்போ எந்த மாதிரி சிக்கு நிறைய பேர் கேட்கலாம் ஏன்னா வந்து பைடும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மல் பட்ஜி தான் பைடு வரைட்டில நிறைய பைடு இருக்குது ஸோ அதில் நார்மல் பைடு அந்த சிங்கிள் ஃபேக்டர் பைடு டாமினேட் பைடு ஸோ இந்த மாதிரியும் இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் ப்ரீடிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்பேங்கிள் சிக்ஸ்லாம் எதிர்பார்க்கவே முடியாது அந்த பைடு வெரைட்டியை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இதே மாதிரி மெத்தடை தான் வந்து நீங்கள் ரெண்டுக்குமே ஃபாலோ பண்ண போகிறீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டபுள் ஃபேக்டர் வந்து மேல் எடுத்திங்கன்னா ஃபீமேல் வந்து நீங்கள் ஒரு நார்மல் பஜ்ஜி ஃபீமேலே போடுங்க இல்லை வந்து எனக்கு ஃபீமேல் தான் டபுள் ஃபேக்டராக கிடச்சிருக்கு மேல் வந்து நார்மல் பஜ்ஜி கிடச்சிருக்குன்னா மேலே வந்து நார்மலாக சூஸ் பண்ணுங்கள் வேறு எந்த வெரைட்டி சூஸ் பண்ணாதீங்க சரி ஓகே இந்த வீடியோ வந்து இதோட ஸ்டாப் பண்ணிடலாம் ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ ஒரு தான் டபுள் ஃபேக்டரை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருப்பேன் ஸோ அது வந்து இன்னும் சூப்பராகவே சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்